வெல்கம் டு மேத்ஸ் டியூஷன். இந்தோடைய 10th மேக்ஸ் பயிற்சி 3.1 அதில் சவன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கலாமா? ஒய் ஈக்குவல் டு 2x²-3x-5 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி என்ன பண்ணணும்? 2x²-4x-6=0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ஓகே, ஸோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பகுதியில் பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன பண்ணும்? ஒய் ஈக்குவல் டு 2x²-3x-5 இல்லை நம்ம அட்டவணையை வரைஞ்சி அதோடய புள்ளிகளை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல பார்க்கலாமா? ஒரு எக்ஸ் போட்டுக்கோங்க, -4லேருந்து +4 வரைக்கும் வெல் எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறமா இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 2x கூட இருக்கா, அதை போட்டுக்கணும். ஸோ -3x அப்புறம் -5 எல்லாமே எழுதிட்டே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டில் எழுதி நம்ம சால்வ் பண்ணி கீழே எழுதிக்கணும். பார்க்கலாமா? முதல்ல இருக்க 2x². ஸோ எக்ஸ் என்ன பண்ணும்? எக்ஸ் பெல் -4 அப்ளை பண்ணும். ஸோ என்ன கிடைக்கும்? 2x - 4 ஹோல் ஸ்கோர். ஸோ இன்னும் நாங்கள் 16 தானே, 16×2=32. ஓகே, அதே மாதிரி என்ன வரும்? 2x - -3×-3 போட்டுக்கலாமா? -3 ஹோல் ஸ்கோர் தான் மைனஸ் பிரித்து போட்டிருக்கேன். ஸோ 9×9=18. அப்புறம் என்ன, அதேமாதிரி 2x - 2 ஹோல் ஸ்கோர். ஸோ -2×-2. ஸோ +4=4×8. ஓகே, அதே மாதிரி 2x - 1 ஹோல் ஸ்கோர். ஸோ என்ன வரும்? 1 வருமா 1 2 அப்புறம் என்ன வரும்? 2x·0². ஸோ 0×2=0. அதேமாதிரி 2x·1². ஸோ 1×1=2. அதேமாதிரி 2x·2×2 2 போட்டு 4 அடிக்குமா? 4×8. அதேமாதிரி 2x·3 ஹோல் ஸ்கொயர். 3×9=18. நெக்ஸ்ட்டு 2x·4 ஹோல் ஸ்கொயர். நாங்கள் 16×16=32. பார்க்கலாமா? எனக்கு -3×x. ஸோ எக்ஸ் எனக்கு -4. ஸோ நான் 3×12. அதே மாதிரி -3×-3 -3×-9 எக்ஸ் ஒரு -3×எக்ஸ் எனக்கு -2. ஸோ பெருக்கும்போது 2×6 -3×-1 ஸோ +3 -3×0=0. அதேமாதிரி -3×+1 -3 -3×2 -6 -3×3 -9 நெக்ஸ்ட் போல் -3×4 இன்னொரு -12 அப்புறம் மாறிலி இன்சைலாம் அப்படி போட்டுக்கலாமா? இன்னும் எல்லா பாக்ஸ்லேயும் -5 போட்டுக்கலாம். ஸோ -5 நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா? ஒய் ஈக்குவல் டு இந்த 3 ஆன்சரையும் நம்ம சால்வ் பண்ணி பாட போகிறோம். ஃபஸ்ட் எனக்கு 32 தானே, 32+2+12 என்ன வரும்? 44. ஸோ 44-5 என்ன வந்துடும்? 39. ஓகேயா? அதே மாதிரி 18+9 கூட்டின என்ன வரும்? 27 தானே. ஸோ 27-5 என்ன வரும்? +22. அதுக்கப்புறமா 8 இருக்குது, 8+6=14. 14-5=9. அப்புறம் +2+3 கூட்டினா 5 தானே, 5-5 என்னாயிரும்? 0. நெக்ஸ்ட்டு 0 இருக்குது தானே. ஸோ 0 இங்கேயும் 0. 0+0=0 தானே. 0-5-5 அப்புறமா +2-3 ஸோ கழிச்சு என்ன வரும்? -1. -1-5-6 அப்புறம் +8 -6 ஸோ என்ன வரும்? கழிச்சா +2 கிடைக்குமா? +2-5 என்ன வரும்? -3. அதுக்கப்புறம் 18. ஸோ +18 என்ன இருக்குது? -9. ஸோ கழிச்சா +9. +9-5 +4 அப்புறம் எனக்கு 32. ஸோ 32-12 கழிச்சா +20 கிடைக்குமா? +20 -5 கழிச்சோம் அப்படின்னா +15. ஓகே, +15. ஓகே, சுயப்பட்ட அட்டோனி பனிஷ்மெண்ட்டு இப்போ என்ன பண்ணும்? எல்லா புள்ளிகளையும் எடுத்து எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் என்ன, ஒய் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, இப்போ நம்ம எல்லா புள்ளிகளையுமே எடுத்துட்டோம். எக்ஸ் புள்ளி, ஒய் புள்ளினு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுற இந்த புள்ளிகளுக்கு நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஓகேவா? கிராஃபில் எக்ஸ் டேஸ் எக்ஸ் ஹச்சு ஒய் ஹச்சும் ஓகே வரைஞ்சிருக்கேன். நம்ம எக்ஸ் ஹச்சு வரும் எக்ஸு எக்ஸ் டேஸு
சென்டர் பாயிண்ட் 0, 1 to 6 வரை போட்டுருக்கு. இங்கே -4லேருந்து -6 வரைக்கும். ஓகே, அதே மாதிரி ஒய் அச்சில் கீழே வந்து -2லேருந்து -10 வரைக்கும் போட்டிருக்கு ஒய் டேஸ். ஓகே, ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருக்கு ஒய் டேஸ் ஒய் அச்சு. ஏன்னா பாருங்கள் மேக்ஸிமம் வழியில் நம்ம +39 இருக்குது. அப்போ தான் இப்போ நம்ம பண்ண சொன்னோம், 39 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் போட்டே ஆகணும். அதனால 2லேருந்து 40 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கு, ரெண்டு ரெண்டாக பிரிச்சு. ஓகே, ஸோ அழுத்திட்டு பார்க்கலாமா. எக்ஸசைஸில் வந்து ஒரு சிமிட்டர் வேலையை வந்து ஒரு அழகு தான், ஒய்எச்சில் ஒரு சிமிட்டையை கொண்டு ரெண்டு ரெண்டு அழகப்பட்டதால் இரண்டு அழகுகளை மதிக்கணும். ஓகே, ஸோ எல்லா பாயிண்டையும் குறிக்கலாமா. முதல் பாயிண்ட் எக்ஸோட வேல்யூ -4 ஆகும், ஒய் வந்து +39. ஸோ எக்ஸ் -4னா ஒய் 39, 38, 40. ஸோ என்ன ஆகும், இந்த இடத்துல தான் 39. நல்லா பண்ண எக்ஸ் வந்து -4 இருக்கும்போது. ஓகேயா, ஸோ மார்க் பண்ணிக்கலாமா. என்ன பாயிண்ட், -4, 39. ஓகேயா, அப்புறம் எக்ஸ் -3 ஆகும், ஒய் வந்து என்னது +22. ஸோ எக்ஸ் வந்து -3, ஒய்யோட வேல்யூ வந்து 22. ஸோ நமக்கு எங்கே வரும், இந்த இடத்துல வருது. ஸோ நினைக்கலாமா, -3, 22. ஓகேயா, அப்புறம் எக்ஸ் வந்து -2 ஆகும், ஒய் வந்து +9. எக்ஸ் -2, ஒய்யோட வேல்யூ 9. ஸோ இங்கே 8 10 அப்போ என்ன, சென்டர் பாயிண்ட் நமக்கு 9, -2, 9. அப்புறம் எக்ஸ் -1 ஆகும், ஒய் வந்து 0. எக்ஸ் -1, ஒய் 0. ஸோ எனக்கு -1 குறிச்சிக்கலாமா, -1, 0. எக்ஸ் 0 இருக்கும், என்னது -5. எக்ஸ் 0, ஒய்யோட வேலையும் -5. ஸோ -4, -6 எனக்கு நமக்கு இந்த இடத்துல -5. ஓகேயா, ஸோ 0, ஒய்யோட வேலை தான் -5. அப்போ எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது ஒய் வந்து -6. எக்ஸ் 1, ஒய்யோட வேலையும் -6. ஸோ இந்த இடத்துல வருமா, ஸோ 1, -6. எக்ஸ் 2 ஆகும்போது ஒய் என்னது -3. எக்ஸ் 2, ஒய்யோட வேல்யூ -3. இங்கே -4, -2. ஸோ எனக்கு சென்டர் பாயிண்ட் தான் -3. ஸோ 2, -3. அப்புறம் எக்ஸ் 3 ஆகும், ஒய் வந்து +4. எக்ஸ் 3, ஒய் வந்து +4. இந்த சொல்லுமா, ஸோ 3, 4. எக்ஸ் 4 ஆகும்போது என்னது ஒய்யோட வேல்யூ வந்து 15. எக்ஸ் 4 இருக்கும்போது ஒய் 15. ஸோ இங்கே 14, இங்கே 16. இப்போ என்ன இந்த இடத்துல 15. ஸோ 4, 15. ஸோ என்ன எல்லா பிள்ளைகளும் குறிச்சிட்டோமா, சின்ன சின்ன ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பரவளை மாதிரி கிடைச்சிது. ஸோ ஜாயின் பண்ணிக்கலாமா, போயிட்டேன். எல்லா பிள்ளையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு பரவளை மாதிரி லைன் போட்டாச்சு. ஓகே, தான் நமக்கு தேவையான பரவளையும். ஸோ ஈக்குவலாமா, இதோட ஈக்குவேஷன் என்னது, ஒய் ஈக்குவல் டு முதல் ஈக்குவேஷன் தான் பரவளையில ஈக்குவேஷன். ஸோ 2x = -3x -5 சொல்லி எழுதிட்டோம். ஓகேயா, அப்புறம் என்ன பண்ணாமல் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஸோ அதுக்கு பண்ணி எழுதிக்கலாமா, இதன் வரைபடம் வந்து பரவளையம் சொல்லி எழுதிக்கோங்க. என்ன பண்ண, ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து இது கழிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா, அப்போது ஒய் ஈக்குவல் டு 2x² -3x - 5. இது எப்படி தானும், ஈக்குவல் டு 0 இருக்குது தானே. ஸோ 0 = என்ன இருக்குது, அதே மாதிரி 2x² -4x - 6. ஸோ ஓகேவா, ஸோ கழிக்க என்ன செய்யணும்னா அடையில மாற்றிக்கணும். இங்கே -, இங்கே +, +. ஸோ ஒய் -0 வந்துடும், ஒய் ஈக்குவல் டு 0 ஆயிடுமா, -3x +4x. ஸோ கழிச்சா அப்படின்னா ஒரு எக்ஸ் கிடைக்குமா, -5 + 6. ஸோ கழிச்சா +1. ஸோ ஒய் ஈக்குவல் x + 1 என்பது கண்டிப்பாக என்ன தான், ஒரு நேர்கோடு தான். ஸோ நேர்கோட்டின் சமன்பாடு. ஓகேயா, இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம அட்டானே உருவாக்கணும். ஸோ நம்ம என்ன இருக்குது, ரைட் சைடில் எக்ஸும் +1 இருக்குது தானே, அப்போ எக்ஸு +1 படுக்கலாமா. அதே மாதிரி ஒய் இருக்குது, ஸோ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும், எக்ஸு +1. ஓகேயா, ஸோ அட்டானே படுக்கலாமா. என்ன பண்ண, எக்ஸுக்கு நம்ம -8லேருந்து +3 வைக்க எடுத்துருக்கேன், அப்புறம் +1. ஸோ +1 மாறலாம், எல்லா பக்கமும் வரலாமா, எல்லா பாக்ஸுமே போட்டுக்கணும். ஸோ ஒய் ஈக்குவல் x + 1. ஸோ என்ன செய்யணும், அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஸோ -2 + 1 -1, -1 + 1 0, 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. ஓகேயா, ஸோ எழுதிக்கலாம். புள்ளிகளது எக்ஸ் புள்ளியும் ஒய் புள்ளி எழுதணும். ஸோ எக்ஸ் -2, ஒய் வந்து -1. எக்ஸ் -1, ஒய் 0. எக்ஸ் 0, ஒய் வந்து +1. எக்ஸ் 1 ஒய் வந்து 2. எக்ஸ் 2, ஒய் 3. எக்ஸ் 3, ஒய் 4. ஸோ புள்ளி எழுதிட்டோமா. இப்போ என்ன பண்ணி இந்த புள்ளிகளை மாதிரி குறிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். பார்க்கலாமா, எக்ஸ் -2, ஒய் வந்து -1. ஸோ அங்கே 0, -2, சென்டர் பாயிண்ட் என்ன இருக்கும், -1. ஸோ -2, -1 இந்த பாயிண்ட்டு, எக்ஸ் -1, ஒய் 0. அப்போ இதுதான் எக்ஸ் -1, இது நமக்கு என்ன வரும், -1, 0.
அப்புறம் எக்ஸ் ஜீரோ ஆகும்போது ஒய் வந்து ப்ளஸ் ஒன்று, ஜீரோ இது ரெண்டு அப்போ என்ன, இது ப்ளஸ் ஒன்று. ஸோ ஜீரோ கமா ஒன்று, எக்ஸ் ஒன்றாக இருக்கும்போது ஒய் வந்து ரெண்டு. ஸோ எக்ஸ் ஒன்று ஒய் ரெண்டு இங்கே வந்துடுமா. ஸோ ஒன் கமா ரெண்டு, எக்ஸ் ரெண்டாக இருக்கும்போது ஒய் வந்து என்னது மூணு. ஸோ இங்கே வந்துடுமா. அப்புறம் ரெண்டு கமா மூணு, எக்ஸ் மூணு ஆகும்போது ஒய் வந்து நாலு. ஸோ இந்த பாயிண்ட் வந்துடுமா, த்ரீ கமா ஃபோர். ஓகேயா, என்ன பண்ண இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேர்கோடு கிடச்சிரும். ஸோ பட் என்ன பண்ணிட்டோம், எல்லா பிள்ளையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு நேர்கோடு கிடச்சிட்டா. ஸோ இதுக்கு என்ன சமன்பாடு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், இதுதான் நம்ம நேர்கோட்டின் சமன்பாடு. ஓகேயா, ஸோ இப்போ என்ன பண்ண நமக்கு பரவளையத்தை நேர்கோடு எந்த புள்ளியெலாம் வெட்டுது, இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் நமக்கு என்னது நேர்கோடு வெட்டுது. ஸோ ரெண்டுமே ஜாயின்ட் ஆகுதுன்னு, இந்த என்ன புள்ளி மைனஸ் ஒன்று, எக்ஸோட புள்ளி மைனஸ் ஒன்று கமா ஜீரோ, இது என்ன புள்ளி மூணு கமா நாலு வரும். ஓகேயா, ஸோ நமக்கு வந்து இந்த ரெண்டு புள்ளியும் எக்ஸ் வச்சு எந்த கோட்டில் வெட்டுது அப்படின்னா மைனஸ் ஒன்லேயும் வெட்டுது. அதே மாதிரி இங்கே என்ன வரும், இங்கே சைடில் லைன் லைன் போட்டுக்கலாமா, மைனஸ் ஒன்லேயும் மூணுலேயும் வெட்டுது. ஓகே, இதான் நமக்கு எக்ஸோட புள்ளியாக கிடைக்கும். ஓகேவா, தீர்வு பார்க்கலாமா. பாருங்கள் தீர்வு வந்து நேர்கோடானது பரவளையத்தை மைனஸ் ஒன் கமா ஜீரோ அதாவது இந்த புள்ளியிலையும் மற்றும் மூணு கமா நாலு இந்த புள்ளியிலையும் வெட்டுவதால் இந்த நமக்கு என்ன க்வெஸ்சன் அது என்ன சால்வ் பண்ணணும், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த சமன்பாடு இருக்குது. எப்படி தீர்வு இருக்கும் மெய் பாருங்கள், என் சமன்பாடு இருக்குது மெய் மற்றும் சமம் மற்றும் இரண்டு தீர்வு இருக்குது. ஓகேயா, ஸோ இதெல்லாம் அப்படின்னா எக்ஸ் வச்சு எந்த புள்ளியில் வந்து ஜாயின்ட் ஆகுது அப்படின்னா மைனஸ் ஒன்று, இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ் மூணு. புரியுறா, எக்ஸ் புள்ளி மட்டும் எழுதணும், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மூணு ஆகும் சொல்லிங்க, ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா, வேறு சம்மெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்டாக வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.